Assalamu alaikum. Welcome to Herbal Care. இன்னைக்கு நாம் இதயத்தை பாதுகாக்க உதவும் பூண்டின் பலன்களையும் பூண்டை வந்து எந்த மாதிரியெல்லாம் நாம் சாப்பிடணும் அப்புறம் பூண்டு பால் ரெசிபி அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து பூண்டில் இருக்கிற சத்துக்கள்னா அதிக அளவு தாதுக்கள், விட்டமின்கள், அயோடின், சல்ஃபர், குளோரின் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கிற முக்கியமான ஒரு சல்ஃபர் காம்பவுண்ட் என்னென்னா அலிசின். இதுதான் வந்து பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், ஈஸ்ட், புழு தொற்றுக்கள் போன்ற பல நுண்ணுயிர்களை எதிர்த்து போராடும். அதாவது நம்ம மருந்து இருக்குல்ல, பென்சிலன், டெட்ராசெலின்லாம் இருக்கும்ல, அந்த மருந்தில் இருக்கிற அலிசின் வந்து இந்த பூண்டில் இயற்கையாகவே இருக்குது. அடுத்து நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு புரோட்டீன் ஆன்ஜியோடென்சின் 2, இது வந்து நம்ம இரத்த குழாய்களை வந்து சுருங்க வைக்கும். இதனால் நமக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகும். இதோட செயல்பாடுகளை, அதாவது ஆன்ஜியோடென்சின் 2வோட செயல்பாடுகளை பூண்டில் இருக்கிற அலிசின் வந்து தடுத்து நமக்கு இரத்த கொதிப்பை குறைய செய்யுது. அதோடு இல்லாமல் பூண்டில் இருக்கிற பாலிசல்ஃபைட்ஸ் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஆர்பிசி சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்குல்ல, அது வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடாக கேஸாக மாற்றிடும். இப்போ மாற்றினோன்னா நம்ம இரத்த குழாய்களை நல்லா விரிவடை செய்யும். அதோட இரத்த குழாயில் அடைப்புலாம் ஏற்படாமல் தடுக்கும். ஏஜோன்ங்கிற ஒரு காம்பவுண்ட் பூண்டில் இருக்குது. அது வந்து இதயத்தில் இரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நுரையீரல் மற்றும் நுரையீரல் குழாயில் அப்புறம் முகத்தில் அமைந்துள்ள சைனஸ் குழிகள்லாம் படிந்திருக்கும் கெட்டியான சளியை வந்து இலக்கி அதை வெளியேற்ற இந்த பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. பூண்டுடைய பலன் நம்மளுக்கு முழுவதுமாக கிடைக்கணும்னா நம்ம பூண்டை பச்சையாக தான் சாப்பிடணும். சாப்பிட முடியாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து தோலோட பூண்டை போட்டு இது மாதிரி வறுத்து விட்டிங்கன்னா தோல் பிளாக் கலரில் ஆகிறத பார்க்கலாம். டப் டப்னு ஒரு வெடிக்கிற சவுண்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டை ஆற வச்சு உரித்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நாம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். உடல் எடை குறையும், கல்லீரல், சிறுநீர் பையெல்லாம் சரியாக செயல்பட ஹெல்ப் பண்ணும், வயிற்று பிரச்சனைகள், அஜீரணம், பசியின்மை, செரிமானம் இல்லாததெல்லாம் இது நீக்கும். நீங்கள் ஆயுர்வேத மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா முடி வளர்கிறதுக்கு, வெண்புள்ளிகள்லாம் மறைகிறதுக்கு பூண்டை தான் தினமும் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரலாம். இப்போ நாம் பூண்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். இதுக்கு வந்து நான் 150 ml காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம், அதுக்கு தேவையான அளவு, ஒரு 5 பூண்டு பல் உரித்து எடுத்திருக்கேன். முதல்ல நாம் இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம், கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் பூண்டை வேக வச்சதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை டைரெக்டாக போட முடியாது, அதுக்கப்புறம் வடிகட்டுறதுக்கு சான்ஸ் இருக்காது. கண்டிப்பாக வெல்லத்தில் தூசி இருக்கோங்க, அதுக்காக நாம் வெல்லத்தை முன்னாடியே கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெல்லம் கரையட்டும். பூண்டை வந்து நான் இப்போது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கலான் இருக்கேன். பிகாஸ் வேக வைக்கிறப்போ சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக இந்த பூண்டில் 400 ரசாயன பொருட்கள் இருக்குங்க. அதில் நிறைய இது என்னென்னா உடல் திசுக்களை வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கும். ஸோ நம்ம உடலை வந்து இளமையோடு வச்சுக்கணுன்னா நம்ம பூண்டு டெய்லி சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் முடி, நகத்தோட ஆரோக்கியத்தையும் அது பாதுகாக்கும். நீங்கள் பிபிக்கு டெய்லி டேப்லெட் சாப்பிட்றதா இருக்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லி இது மாதிரி பூண்டை சாப்பிடுவாங்க. வறுத்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பச்சையாக சாப்பிடுங்க. எப்படியாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் அந்த டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பிபியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இதை ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதய நோய்கள் பலவற்றிற்கும் இந்த பூண்டு வந்து மிக சிறந்த மருந்து. ஓகே, நம்ம இப்போது நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதிலே ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி பூண்டை வேக வச்சுக்கலாம். ஹார்ட் அட்டாக் வருவதை கூட இந்த பூண்டு தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே அதுக்குள்ளாரே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இந்த சமயத்தில் நான் ஏற்கனவே காய்ச்சின பாலுங்கிறதுனால நான் பாலை டைரெக்டாக ஆட் பண்ணி ஒரு பாயில் மட்டும் வந்தால் போதும். படர்தாமரை, படை, அது மாதிரி ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, சரும தொற்றுகள் எது இருந்தாலும் இந்த பூண்டு வந்து அதை குணப்படுத்தும். அதுக்கான ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டு. ஒரு கொதி வந்தாலே போதும் எனக்கு, ஏன்னா நான் காய்ச்சின பாலுங்கிறதுனால நான் ஒரு கொதி வந்தோன்னே தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ வடிகட்டி வச்சுருந்தோம்ல அதை டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? நோய் கிருமிகளை எதிர்த்து போராடி அதை அழிக்க வல்லது பூண்டு. ஸோ இந்த கொரோனா சமயத்தில் நாம் வந்து டெய்லி பூண்டு பால் கூட குடிச்சிட்டு வரலாம். அதுவும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக பூண்டு பச்சையாக சாப்பிடுங்க. அப்படி இல்லை முடியலன்னா வறுத்து சாப்பிடுங்க. அதுவும் முடியலன்னா இந்த மாதிரியாவது பூண்டு பாலாவது செஞ்சு கண்டிப்பாக டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெர்பல் கேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.